நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகை மாவட்டம் சீர்காழி கீழமாரியம்மன் கோயில் தெருவை தான் நல்லுத்தேவனின் மகனான பாலு வயது முப்பத்தி நான்கு இவர் தனியார் டிராக்டர் கம்பெனியில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கும் திருத்துறைப்பூண்டி மடப்புரம் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகளான நாடியம்மாள் வயது இருபத்தாறு என்போருக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது திருமணத்துக்குப் பின்னர் சீர்காழி கீழமாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வந்த இருவருமே கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு சீர்காழி தென்பாதி ஆர்கேடி நகரில் ஒத்திகைக்கு வீடு பிடித்து குடும்பம் நடத்தி வந்தனர் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தகராறும் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த சம்பவத்திற்கு பின்னர் நாடியம்மாள் தூக்கில் பிணமாக தொங்கினார் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டும் சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர் நாடியம்மாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறினார் இதையடுத்து அவரது உடலை வீட்டிற்கும் கொண்டு சென்றனர் இது குறித்து நாடியம்மாளின் பெற்றோர்கள் தங்களுடைய மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக சீர்காழி போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்தனர் அதன் பேரில் துணை போலீஸ் சுப்பரண்டு வந்தனா தலைமையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் நாடியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் திருமணமான இரண்டு மாதத்திலேயே இளம்பெண் இருந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை உதவி கலெக்டரான மகாராணி விசாரணை நடத்தினார் விசாரணையில் நாடியம்மாள் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதும் தெரியவந்தது இந்நிலையில்தான் கைவிளாஞ்சேரி கிராம நிர்வாக அலுவலரான பிறை பாலு சரணடைந்து தான்தான் தனது மனைவியை கொன்று தூக்கில் தொங்கவிட்டதாக கூறினார் இதையடுத்து இது குறித்து கிராம நிர்வாக அலுவலரான சீர்காழி போலீஸ் நிலையத்திற்கு தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து சீர்காழி போலீசார் மனைவியை கொண்டதாக பாலுவையும் கைது செய்தனர் கைதான பாலு போலீசாரிடம் அளித்த பரபரப்பான வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் திருமணத்துக்கு முன்பே எனது மனைவிக்கு திருத்துறை பூண்டியைச் சேர்ந்த வேறு ஒருவருடன் பழக்கம் இருந்து வந்துள்ளது அந்த பழக்கம் திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து வந்துள்ளது இதனை அறிந்த நான் எனது மனைவியை பலமுறை கண்டித்துள்ளேன் ஆனாலும் தொடர்ந்து என் மனைவி செல்போன் மூலம் அந்த நபருடன் பேசி வந்துள்ளார் நான் எப்போது என் மனைவிக்கு தொடர்பு கொண்டாலும் லைன் பிஸியாகவே இருக்கும் இதனால் அடிக்கடி எங்களுக்கு இடையே தகராறும் ஏற்பட்டது என் மனைவி திருவாரூரில் உள்ள மெடிக்கல் சென்டருக்கு நர்ஸ் வேலைக்கு சென்று சேரப்போவதாகவும் என்னையும் திருவாரூருக்கு வரச் சொல்லி என்னிடம் தொடர்ந்து தகராறு செய்தார் சம்பவத்தன்று காலை என்னிடம் சண்டையிட்டு வீட்டிலிருந்த எல்லாம் வீசி தாக்கினார் இதனால் ஆத்திரமடைந்த நான் நைலான் கயிறால் என் மனைவி நாடியம்மாளின் கழுத்தை நெரித்து கொலை செய்தேன் பின்னர் நானே தூக்கு கயிறில் மாட்டி என் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் நாடகமாடினேன் என் மனைவியை கொலை செய்து தூக்கில் தொங்கி விட்டது எனக்கு மிகுந்த மனவளைச்சலை ஏற்படுத்தியது இதனால் நானே சரணடைந்தேன் என்றும் இவ்வாறு தனது வாக்குமூலத்தில் அவர் கூறியிருந்தார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி